சொன்னா யாருக்கு திருட்டியல் நின்ற சே தேவலாத நின்று பாப்பா யார் இது திருட்டியல் உனக்கு தெரியுமா வந்த மாப்புள புற ஓடிச்சாங்களே ஆமாடி உன் முகரம் கட்டி பார்த்தா ஓடாத நடி செய்வாங்க நானே ஓடண்டி தெரிச்சு அப்புறம் வர மாப்புள ஓடதா செய்வான் எனக்கு என்ன குறச்சா ஓ புத்தி பத்தி திருட்டு புத்திடி நீ பெரிய திருடி நீ அண்ணு வேலைக்கு பசி எவ்வளவு நாளடி ஆகுது நீ அதை பசி உண்மை சொல்றீ பொள்ளாச்சி இளநீர் வாங்கம்மா வாங்க வயிறு எரிஞ்சா இளநீர் கண் எரிஞ்சா இளநீர் எல்லாம் எரிஞ்சாலும் இளநீர் வாங்கம்மா வாங்க நல்லா நல்லா சுத்தமான இளநீர் பொள்ளாச்சி இருந்து இப்போ தான் இறக்கணும் லோடு இருக்கிறேன் வாங்கம்மா வாங்க ஐயா எள்ளி 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 அண்ணா வாங்கினேன் எள்ளினே சாப்பிடுங்கண்ணே நல்லா வெயில் நல்லா குளிர்ச்சியாக இருக்குண்ணே எவ்வளோ ரேட்டு ரேட்டு வந்து என்னண்ணே உங்களுக்கு என்னண்ணே 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாண்ணே ஆ உங்களுக்கு என்னடா சொல்லுங்க நல்லா நல்லா வெயிலுக்கு சாப்பிடுங்க எள்ளி பொள்ளாச்சி எள்ளி பொள்ளாச்சி எள்ளி என்னப்பா பொள்ளாச்சி எள்ளிங்கிற இப்போதான் இறக்கி கொண்டுட்டு வந்த பொள்ளாச்சி எள்ளிங்கிற தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால 10 ரூபா கொடுங்க எடுத்துட்டு போகணும் ஒரு அள்ளி கட்டு வேணாம் ஒரு அள்ளி இருக்கு எங்க பாக்குறது ஏனா எங்க மூஞ்ச பாருங்க எங்களை பார்த்தா ஃப்ராட் பண்ற மாதிரி 5 வயசு குழந்தை கூட எங்களை பார்த்தா இது போடும்னே நீங்க வேற ஃப்ராட்ன்றீங்க வேற எங்களை பார்த்து நான் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன் 30 ரூபாய் எல்லாம் 10 ரூபாய் தரேன் அப்போ மொறுத்திட்டே இருக்கு அவ கண்ட பாரு நான் ஒரு பைத்தியக்காரினே அவ எங்க வந்த உன்னை யார் இங்க வரதா நான் கல்லை கிடைக்கு கடவுட வாங்கி ஒரு ஒரு வியாபாரம் நான் பண்றேன் ஒரு ஒரு பிசினஸ் வந்து கெடுத்து விட்டு போறீங்க பின்னாடி வந்து கலவாணி தெரிஞ்ச அப்புறம் என்ன தோப்பு வச்சுக்கலாம் பின்னாடி அங்க வந்து ஏறி வந்து கலவாணிட்டு வராங்க பொள்ளாச்சி இருந்து இப்போதான் லோடு இறக்குறேன் அப்புறம் தலைவாண்டா தலைவன் ஐயா நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு 10 ரூபாய் எள்ளி தரேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க இது பொள்ளாச்சி எள்ளி தான் அப்படியே பிடிச்சிங்கன்னா உங்கள் சூடு காலிலிருந்து கைகாலிலிருந்து எல்லாம் இறங்கிடும் எள்ளி வேணா ஒன்று போங்க நீங்கள் உங்கள் தண்டையை பெரிய தண்டையாக இருக்கு ஐயா 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 அண்ணா அண்ணா வாங்கண்ணா புடினா ஒரே ஒரு எள்ளை குடிச்சிட்டு போனேன் அண்ணா அண்ணா ஒரே ஒரு எள்ளை நான் அங்கிட்டு பார்த்துக்கிறேன் போயா எள்ளி வாங்க வந்து தெரியல மட்டும் ஒன்றால் தாண்டி வருது எள்ளி வாங்க வந்து எள்ளிக்கார இது பண்ணி சொல்லி புட்டியா இல்லை கேட்குறேன் அடிச்சு போட்டு வந்துட்டா ஆமாம் அடித்தாங்க நீ அப்புறம் நீ நீ என்ன நினச்சி வந்த மல்லிகை பூ வாங்கிட்டு வர ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர எதுக்கு வாங்கிட்டு வந்த அவனை கேட்டு நான் மல்லிகை பூ ஐஸ்கிரீம்லாம் இல்லை கேட்குறேன் நல்லா தெரியல நல்லது இல்லையா உன்னை அந்த கடலே வச்சு அமுக்கிருக்கணும் அதான் என் தப்பு தப்பு என்ன காரணமே உன்னை அந்த கடலே வச்சு முக்கியிருக்கணும் டி உன இந்த அளவு பேச விட்டு பார்க்குறேன் பாரு என்ன அடிக்கணும் நான் மனுஷில அதான் மிருகமா நான் ஆமா நான் மிருகம் நீ வந்து நீ திருட்டு வந்த எனக்காண்டி விட்டு வந்தா உன் முகர கட்டி பார்த்து 23 பேர் ஓடுனாலும் தெரியல நான் அப்படித்தான் பேசுவேன் என்ன பண்ணுவேன் இப்போ எதுக்கு நீங்க வந்த யார கட்டி வந்த உன் வாழ்க்கைக்கு நான் என்ன பதில் சொல்லணும் நீ யாரு உன் வாழ்க்கைக்கு நான் என்ன பதில் சொல்லு என் வாழ்க்கை தான் தெருவில் நிற்கிது எள்ளி கடையில என் வாழ்க்கையை பதில் சொல்லணும்னா இங்க பாரு இந்த எள்ளி எப்படி வலுக்கா இருக்கு அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையும் வலுக்கா இருக்கு புரியுதா இதுக்கப்புறம் நான் பதில் சொல்ல முடியாது கிளம்பு இடத்த காலி பண்ணு ஃபர்ஸ்ட் தேவையில்லாத வந்து இங்கே எள்ளிகளை வந்து என்ன இது பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் எண்ணெயில ஒழுங்காக ஓடி போயிடுன்றேன் இப்போ உனக்கு என்ன தான் என்ன சொல்ல முடிவு இல்லை கேட்குறேன் ஆ ஒழுங்காக போன்றேன் எனக்கு வியாபாரம் நடத்துறது வந்து வியாபாரத்தில் இருக்காதுன்ற தயவுசெய்து கிளம்பு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத என்னடி பல் சொல்றது உன் வாழ்க்கைக்கு என்ன பல் சொல்றது கேட்குறேன்
ஆமாடி உன் முகரம் காட்டி பார்த்தா ஓடாத என்னடி செய்வாங்க, நானே ஓடண்டி தெரிச்சு அப்புறம் வரமாப்பிள ஓடத்தான் செய்வான். புத்தி பார்த்து திருட்டு புத்திடி, நீ பெரிய திருடி, நீ பள்ளி வேலைக்கு பஸ் எவ்வளோ நாளடி ஆகுது, நீ அதை பஸ் உண்மை சொல்றி. போன மாசம் தான் இல்லை போன தீபாவளிக்கு பார்த்தேன் நீ குளிச்சத, அதோட சரிடி. மாப்பிள்ளை தானே உனக்கு பார்த்தா கட்டி வைக்கணும், அவ்வளோதானே உனக்கு கண்டிப்பாக நான் பார்க்குறேன்டி. உனக்கு மாப்பிள்ளை தானே பார்க்கணும், வேற மாப்பிள்ளை ஏதாவது ஒன்று செய்கிறவா, கண்டிப்பாக செய்கிறேன். இளநீ கடையே போனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நான் போய் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா.